கவின் செல்வராஜ். இந்த வீடியோவில் டாப் 5 ஐஓஎஸ் கேம்ஸ் என்னென்ன இந்த மந்த்துக்கு ஃபெப்ரவரி 2020 இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஸோ இந்த மந்தோட டாப் 5 கேம்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம ஆல்ரெடி நிறைய எக்கச்சக்கமாக கேம்ஸ் விளாண்டுருக்கோம். ஏன் புதுசாக கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம், நமக்கு ஆல்ரெடி ரொம்ப போர் அடிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜி இருக்குது, பப்ஜியே வந்து எனக்கு ரொம்ப டைம் வந்து டென்சிவ் பண்ணது இனஃபாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ரிலீஃப் மாரி இருக்க கேம்ஸ்லாம் கூட நிறையா இருக்குது. அதுதான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஃபுல்லாக டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு ஆப்பாக நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மவுண்டன் அட்வென்ச்சர். இந்த கிராண்ட் மவுண்டன் அட்வென்ச்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது ப்ளே பண்ண. உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு அது இந்த கேம் தான். இது வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து நீங்கள் வந்து டேப் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஸ்கேட் பண்ணுறது தான் அந்த பேசிக் கேமே. நீங்கள் எங்கேயும் இடிக்காமல் போகிறது அண்ட் தென் நெக்ஸ்ட் லெவலுக்கு டக்கு டக்குன்னு குயிக்காக போகிறது, அந்த மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபைடு கேம்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒன் ஆஃப் த கேம் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மைண்ட் பிளாஸ்ட் தான் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற கேம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம பழைய மேரியா விளாண்டுருப்போம்ல அதேமாரி, வெறும் சிம்பிளாக 4x4 கீஸ் தான். அந்த 4 கீஸை வச்சு நம்ம எப்படிலாம் விளாட முடியுங்கிற மாதிரி பார்த்தீங்களா, லெஃப்ட் ரைட் அண்ட் தென் அப் ஜம்ப் இந்த மாதிரி சம்திங் 4 பட்டன் தான் நீட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேரியோ யார் யாரெல்லாம் விளாண்டுருக்கீங்க 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்க சூப்பர் மேரியோ கேம்லாம் கூட இப்போ ஃபோனில் வந்துருச்சு, இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கலன்னு கன்ஃபார்மாக சொல்ல மாட்டீங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த சாட்டிஸ்ஃபைட் கேம் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்கி குரூப் டெவலப் பண்ணியிருக்க Vector 2. இதில் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் தாங்க, நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த கேம் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும். அது வந்து நீங்கள் பெய்டு வெர்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது, பட் ஃப்ரீ வெர்ஷன் போனீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாமல் வந்து உங்களால் ஃபர்தராக வந்து அந்த கேம்குள்ளே வந்து போக முடியாது. ஸோ அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், அதான் அதில் இருக்க ஒரே ப்ராப்ளம். ஒன்ஸ் இப்போ வீடியோ முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கேம்குள்ளே போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ப்ளே பண்ணோன்னா ஒரு ஆக்ஷன் கேம் மாதிரி, நம்ம ஓகே கம்பெனியில் வந்து ஒரு ஆக்ஷன் கேம் மாதிரி ஜஸ்ட் காமிப்பாங்கள்ல அதே மாதிரி நீட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஜம்ப் பண்ணுறது, ரன் பண்ணுறது, கிளைம் பண்ணுறது இந்த மாதிரி நீட்டாக போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீயாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானும் பப்ஜி வந்து ஒரு 2 இயர்ஸாக விளாண்டுட்டு தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த கேம் வந்து விளாண்டு பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு. ஸோ பிடிச்சிருந்தால் நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேம் லாஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்க ஓவர் டிரைவ் சிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பால்ட் மாதிரி ஒரு ப்ராப்பர் டைப் ஆஃப் கேம். நீங்கள் வந்து இப்போ ரேஸ் பண்ணுறதுக்குலாம் அது வந்து இந்த ரேசிங் கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்களோ அந்த கேட்டகரியில் வரும். அட் த சேம் டைம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் யாராவது விளாண்டுருந்தீங்கன்னா தெரியும், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் இருக்க மாதிரியே நீங்கள் வந்து வீடு கட்டுவாங்க, அதில் வந்து நீங்கள் காரை வந்து பில்ட் பண்ணுற மாதிரி, காரு உங்களோட டெரிட்டரி நீங்களே ஃபுல்லாக பில்ட் பண்ணிவிட்டு அந்த காரை வந்து நீங்கள் ரேஸ் கொண்டு போயிட்டு வின் பண்ணுற வைக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்குன்னு வந்து ஒரு கார் கேரேஜில் எடுத்துகிட்டு போய் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டேன், என்னோடய டெரிட்டரி இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு காரை வந்து ரேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து அதை எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணி வின் பண்ண வைக்கிறேன், இதுதான் அந்த கேமோட மெயின் இது. கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அட்டகாசமாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. இப்போ ஆஸ்பால்ட்டெல்லாம் ஸ்ட்ரைட்டாக விளாட்ற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கேமரா மட்டும் தான் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் டேரெக்ஷன் வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸில் போய் கேமரா டேரெக்ஷன் மாற்றிக்கிங்க. ஸோ உங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு லேகும் ஆகாது உங்கள் ஃபோனோட கெப்பாசிட்டி பொறுத்து. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நெக்கி குரூப் டெவலப் பண்ணியிருக்க Shadow Fight 3. Shadow Fight 1, Shadow Fight 2 விளாண்டவங்களுக்கு தெரியும் Shadow Fight எவ்வளோ நல்ல கேம்னு சொல்லி. அதே மாதிரி தான் Shadow Fight 3 ஒரு பக்காவான கேம்னு சொல்லலாம். நம்ம இந்த அடிக்கும் போது வர அந்த சவுண்டில் இருந்துட்டு, இந்த கேமோட கிராஃபிக்ஸில் இருந்துட்டு, நம்மளோட மூமெண்ட் கீஸ் வந்து எல்லாமே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன லேக் கூட இல்லை. நான் வந்து இனிஷியலாக வந்து ஒரு 3 கேம்ஸ் விளாண்டு பார்த்தேன், சின்ன லேக் கூட இல்லை. நான் Shadow Fight 2 இயர்ஸ் நான் அதுவும் விளாண்டு தான் இருக்கேன். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக விளாட்றதில்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் இப்போ இருக்கிறதுல, இது அஞ்சுலேயுமே இது வந்து ஒரு டாப் கேமாக நான் சொல்லுவேன். ஸோ பிடிச்சிருந்தா இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து இந்த கேம் ரொம்ப பிடிக்கும்.